நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திரைப்பட விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கி நம்ம திரைப்பட விமர்சனத்தில் பார்க்கறக்கூடிய படம் என்ன அப்படின்னா அண்மையில் சோனி லைவ் ஓடிடியில் வெளியிடப்பட்ட மதுரம் என்கிற ஒரு மலையாள திரைப்படம் எப்பயுமே நமக்கு தெரியும் மலையாள திரைப்படங்களுடைய அந்த எடுக்கப்படுற முறை காட்சி பதிவு வசனங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக வித்தியாசமாக இருக்கும் நான் வியந்து நிறைய பார்த்துருக்குறேன் இப்போ சமீப காலமாக பார்க்குற நிறைய மலையாள படங்கள் மிக நல்ல படங்களாக அமைஞ்சிருக்கு அந்த அடிப்படையில் வந்த படம் தான் இந்த மதுரம் என்கிற திரைப்படம் கட்டாயம் எல்லாரும் பார்க்கணும் ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு திருப்தி மனித உணர்வுகளை பேசக்கூடிய ஒரு காதல் அன்பு பற்றிய ஒரு விதமான புரிதலை உருவாக்கக்கூடிய மிகச்சிறந்த படமாக நான் அந்த மதுரம் படத்தை பார்க்குறேன் வாழ்க்கையோட சிக்கல் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அது இல்லாமல் வாழ்க்கை இல்லை அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் எந்த முடிச்சிலிருந்து நாம் வந்து வாழ்க்கையோட இன்னொரு பக்கத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதாகவும் இந்த படம் வந்து பேசுது வாழ்க்கைங்கிறது ஒரு அசனைக்குரியது அற்புதமானது உணர்வுகள் நிறைந்தது உணர்ச்சி பூர்வமானது இப்படி நிறைய இந்த படங்களுக்குள்ளே சில காட்சிகள் வழியாக வசனங்கள் வழியாக நகர்த்திட்டு போகிறாரு மதுரம் இனிமை வாழ்க்கை என்பது இனிமையானது வாழ்க்கை வாழ்வதற்காகவே எல்லா விஷயங்களும் இருக்கும் அதையும் கடந்து நம்ம நம்பிக்கையோடு எப்படி வாழ்க்கை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய வாழ்வியல் சார்ந்த அனுபவம் புரிதலை பொறுத்துருக்கு அப்படிங்கிறதையும் இந்த படம் வந்து கொண்டு போகுது படத்துடைய இயக்குனர் இளம் இயக்குனர் அகமது ஹபீர் ரொம்ப சிறப்பான ஒரு படத்துக்காக அந்த இளைஞரை நம்ம வந்து பாராட்டலாம் ஜோஜோஸ் ஜார்ஜு இந்திரன் இந்திரன் மிக முக்கியமான ஒரு ஆக்டர் ஸ்ருதி ராமச்சந்திரனுடைய நடிப்பு மிக சிறப்பான ஒரு நடிப்பு ஒரு சில கதாபாத்திரங்களால் தான் இந்த படம் வந்து பின்னி எடுத்துகிட்டு போகிறாங்க இசை வந்து கோவிந்த் வசந்த் கோவிந்த் வசந்தாவுடைய இசை ஒளிப்பதிவு வந்து ஜிதின் ஒளிப்பதிவு தயாரிப்பு வந்து ஜோஜு ஜார்ஜ் அவர் தான் முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறாரு அவரே வந்து அந்த படத்தை தயாரித்து நடிச்சிருக்கிறார் மிக முக்கியமான படத்துடைய கதையோட மையம் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் அரசு மருத்துவமனை அப்படிங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய பிம்பம் வந்து இன்றைக்கி எல்லாத்துட்டும் இருக்குது அது பிம்பம்னு சொல்கிறத விட எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா வாழ்க்கையுடைய பல நுட்பங்களை வாழ்க்கையுடைய பல உணர்வுகளை வாழ்க்கைனா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அரசு மருத்துவ மருத்துவமனையில் போய் ஒரு ஒரு வாரம் தங்கி இருந்துட்டு வரணும் ஒரு நாள் என்ன ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தங்கியிருந்தாவே வாழ்க்கையோட பல நுட்பங்கள் நமக்கு வந்து புரிஞ்சு போயிடும் அப்போ கதையோட மையமே என்ன அப்படின்னா ஒரு அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய காத்திருப்பு அறை தான் அந்த படத்துடைய மையமே அந்த காத்திருப்பு அறையை வச்சுக்கிட்டே இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக நகர்த்திட்டு போகிறாரு ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் நிறைய இடங்களை என்ன சொல்லுவேன் அப்படின்னா முதல்ல ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் போய் தங்கி வாங்க அப்புறம் தடையும் உங்களுக்கு அங்கே தங்கியிருந்தால் தான் திரின்னு விபத்து எடுத்துகிட்டு வருவாங்க திரீனு ஒரு திரீனு ஒருத்தர் இறந்து அழுதுகிட்டு விடுவாங்க ஒரு பக்கம் குழந்த பிறக்கும் ஒரு பக்கம் இறப்பு ஒரு சில பேர் கால்கை இல்லாமல் இருப்பாங்க ஒரு அந்த இடமே ஒரு ஒரு இது இது ஒரு வித்தியாசமான இடமா இருக்கும் எனக்கு நான் அந்த படங்களை சில நேரம் பார்க்கும்போது சுஜாதாவுடைய நகரம் சிறுகிறது நினைவுக்கு வந்துச்சு ஏன்னா இந்த அரசு மருத்துவமனையை மட்டுமே மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படமாக இது இருக்கிறதுனால நமக்கு அந்த மருத்துவமனை சார்ந்த கதைகள் தமிழில் எங்கேயாவது கிடைக்குதா நம்ம தேடி பார்ப்போம் அந்த அடிப்படையில் இந்த படம் வந்து முக்கியமான படம் ஒரு நாலு பேரை மையப்படுத்தி இந்த படம் இயங்குது இடம் வந்து அரசு மருத்துவனுடைய அந்த இருக்கக்கூடிய ஓய்வறைகள் தான் ஏன்னா அவங்க வந்து நோயாளி இருப்பாங்க நோயாளியை பார்த்துக்கிறதுக்காக வந்திருப்பாங்க அவங்க துணைவியார் சொந்தக்காரங்க யாராவது அவங்க தங்கக்கூடிய இடத்த தான் வந்து படம் முழுக்க காட்சிப்படுத்தியிருக்காங்க இதில் முதல் மைய கதாபாத்திரம் யார் அப்படின்னா சாபு சித்ராவுடைய காதல் திருமணமாகி ஒரு மூணு மூன்று நான்கு நாட்களுக்குள்ளேயே தன்னுடைய காதல் மனைவி வந்து கால் நடமாட முடியாமல் படுத்தப்படுக்கிறாங்க எப்படியாவது அவங்க திரும்பி எந்திரிச்சு வந்துடுவாங்களா அப்படிங்கிற ஒரு காத்திருப்போட எதிர்பார்ப்புடைய ஒன்பது மாதங்களாக மருத்துவமனையில் இருக்கிற சாபு என்கிற ஒரு கதாபாத்திரம் இந்த சாபு சித்ராவை காட்டக்கூடிய அந்த காட்சிகள் பாருங்கள் அற்புதமான அந்த காதல் காட்சிகள் அவங்களுடைய அந்த ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க சுருதி ராமச்சந்திரன் அது வந்து இந்த படத்துடைய முதல் காட்சி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சாபுவோடைய கதையிலருந்தான் ஆரம்பிக்கும் முதல் காட்சியை நீங்கள் படம் இசை பின் பின்னணி இசை ஓடிட்டுருக்கோம் எழுத்துக்கள் போயிட்ருக்கோம் ஒரு இரவு நேரத்தில் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க அது இரவு நேரத்தில் ஒரு ஸ்கூட்டர் மாதிரி வந்து பிரியாணியை அந்த வீட்டுடைய சுற்றுச்சூறு மேலே வச்சு தன்னுடைய காதலியை வர வச்சு பிரியாணி மேலே ஹேண்டில் போ பொருதி வச்சு பிறந்தநாள் கொண்டாடுறது இரவில் இப்படி தான் வந்து காட்சியை தொடங்கும் படத்தோட கழக அப்போயே நம்ம படத்துடைய ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிதான் அந்த படமே தொடங்கும் அந்த பிரியாணினால் ஒரு ஹோட்டல் விடுதிக்கு ச அந்த ஓனரை சந்திக்க போய் அங்கே இருக்கிற பிரியாணி ருசியோடு சாப்பிடக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து அவங்க மேலே காதல் கொண்டு வரக்கூடிய ஒரு காதலாக இருக்கிறதுனால அதிலிருந்து இந்த படத்தை வந்து தொடங்குவார் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம் அப்படியாக மருத்துவமனையில் காத்துட்ருக்கூடிய அந்த சாபுவோடைய வாழ்க்கை எப்படியாவது தன்னுடைய காதல் மனைவி உடம்பு சரியாகி வீட்டுக்கு வந்துடுவாங்களா அப்படிங்கிற ஏக்கத்தோட இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு வயதான கதாபாத்திரம் இந்திரன் இந்திரன் வந்து நடிச்சுருப்பார் ரவிங்கிற கதாபாத்திரத்தில் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார் ஃபார்ட்டி இயர்ஸ் ரவி வெட்ஸ் சுலேகா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் இந்த வசனமே என்னென்னா படத்துடைய பலவிசம் எடுத்துகிட்டு போய் நாற்பது வருஷம் என்னுடைய துணைவியாரோட மகிழ்ச்சியாக வாழ்ந்துருக்கேண்டா இப்போ தாண்டா நான் மருத்துவமனைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இப்போயே சளிச்சு போகிறீங்க அப்படிங்கிற காட்சி அவங்களுக்கு வந்து மூட்டு அறுவை சிகிச்சைக்காக தன்னுடைய துணைவியாரை கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்துருந்து அவங்க சரியாகிடுவாங்கன்னு காத்துட்ருக்கூடிய அந்த ரவிங்கிற கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்திரனுடைய கதை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தன்னுடைய அம்மாவுடைய அம்மா உடம்பு சரியாம இருப்பாங்க இதே அரசு மருத்துவமனையில் சேர்த்துருப்பாங்க அர்ஜுன் ஒரு கதாபாத்திரம் அவன் என்னன்னா திருமணமாயிருக்கும் விருப்பமே இல்லாம திருமணமாயிருக்கும் தன்னுடைய துணைவியார வந்து விவாகரத்து செய்கின்ற மனநிலையில் அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக தினம் தினம் ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இன்னொரு கதாபாத்திரம் என்னென்னா அப்பாவுடைய அறுவை சிகிச்சைக்காக வரக்கூடிய அந்த பாகிம்னு ஒரு கதாபாத்திரம் ஒரு இஸ்லாமிய இளைஞன் வருவாப்பில் ஒரு பாகிம்கிற கதாபாத்திரம் இந்த நாலு பேரை சுற்றி சுற்றி இந்த கதை நடக்கும் அது தாண்டி அப்படின்னா அந்த கதைக்குள்ளே அந்த மருத்துவம் ஓய்வறைக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டீன் அங்கே இருக்கிற மருந்து கொடுக்குற இடம் அப்புறம் இவங்க நாலு பேர் மொட்டமானில் நின்று பேசி சிரிச்சுக்கிறது அப்போ அங்கே இருக்கிற மற்ற ஒரு குழந்தையும் ஒரு இளம்பெண்ணும் பேசிக்கிறது அந்த இளம்பெண்ணுக்கும் பாகியமுக்கும் வரக்கூடிய காதல் மலர் இடத்தையாக அந்த இதில் காட்டுறது அதே மாதிரி ஒருத்தரை சார்ஜர் போட்டுகிட்டே இருப்பான் ஒருத்தன் ஓயாம அப்போ அவனுடைய மனநிலையை பேசுகிறது அப்புறம் ஒருத்தர் வந்து விடுகதை போடுற மாதிரி போட்டி போட்டுகிட்டே இருப்பார் அவர் அப்புறம் வந்து அந்த காத்திருப்பறையில் ஒரு ஒரு டிவி இருக்கும் அந்த டிவிக்கு முன்னாடி உட்காந்து சீரியல் பார்க்குறதுக்காக அங்கே காத்திருப்பறையில் காத்துட்ருக்க பெண்கள் போடக்கூடிய சண்டை இதெல்லாம் வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்திருப்பாங்க இதில் என்ன அப்படின்னா சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த சாபு சித்ராவுடைய கதையை காட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த உணவு பற்றியான எப்போயுமே நான் கேரளா சினிமாவில் ஒரு விஷயம் இருக்கும் உணவை வந்து அவ்வளோ அழகாக சமைக்கிறத அந்த அதனுடைய ருசியோட மனத்தோட அந்த காட்சிப்படுத்துகிறதெல்லாம் ரொம்ப அருமை ஏன்னா நீங்கள் அந்த சித்ராவுடைய பிரியாணி சாப்பிட்ற அழகெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே நாக்களை எச்சு ஊறும் அப்படி இருக்கும் அந்த காட்சி அவங்களுடைய சிரிப்பு அந்த கண்ணை உருட்டுறது அதே மாதிரி இந்த ரெண்டு பேர் சாபும் சித்ராவும் பேசிக்கிற காட்சிகள் அவங்களுடைய அந்த மனநிலை ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு மனதுக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு காட்சி மாதிரி அதுக்கு பின்னாடி இருக்கிற இசை அந்த விடுதி அந்த விண்ணா விடுதிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன ஓடை இதெல்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க அந்த காட்சி அதே மாதிரி உணவு சமைக்கிறங்கிறதப்ப சித்ராவுக்கு வந்து சாபு சமைப்பார் பிரியாணி அப்போ அதோட சொல்லுவார் அதில் காட்டும சொல்லுவார் அன்போடு கலந்து யாருக்காவது பிடிச்சவங்களுக்கு சமைக்கும்போது வரக்கூடிய ருசி இருக்குல்ல அந்த ருசியை வந்து ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தி அந்த வசனத்தோடு பேசியிருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஒரு இடத்துல அந்த சாபு வந்து அர்ஜுனை வீட்டுக்கு சாப்பிட கூட்டிகிட்டு போகும்போது அந்த சமைக்கிறது அந்த மீன் வறுவலோடு அது ஏன்னா நம்ம ஏற்கனவே சால்ட் அண்ட் பெப்பர் படத்தில் பார்த்துருக்குறோம் எப்படி அழகாக மலையாள படத்தில் அந்த உணவை வந்து எப்படி காட்டுறாங்க அப்படிங்கிறது நமக்கே அப்படியே ஒரு மாதிரி உணவு மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாசத்தை கொடுக்குற மாதிரியே அந்த காட்சி இருக்கும் அவரை கூட்டிகிட்டு போகிறப்ப அந்த அப்பளம் அந்த மீன் குழம்பு அந்த மீன் வறுவல் அதெல்லாம் ரொம்ப நல்லா காட்சிப்படுத்திருப்பார் இதெல்லாம் ஒரு இதை உறவுடைய உணவுக்கு உணவுக்குமான ஒரு நெருக்கமாகவும் அதை காட்டி கொடுக்கும் அடுத்து ஒரு இடத்துல அந்த முதியவராக இருக்கக்கூடிய அந்த மூட்டை அறுவை சிகிச்சைக்காக அந்த பெரியவர் வந்து ஒரு இடத்துல மேலே அந்த ஓய்வறைக்கு அரசு மருத்துன ஓய்வறைக்கு மேலே துணி காயப்படுவாங்க அந்த துவச்சி அப்போ சொல்லுவார் இந்த பொண்டாட்டிக்கு துணி துவைக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா அதை நான் வந்து நம்ம ரொம்ப பெருமையாக க இது கருதுகிறேன் நாற்பது வருஷமாக அவங்க தான் துவச்சிட்டு இருந்தாங்க இன்றைக்கி எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நான் ரொம்ப பெருமையாக கருதுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே சாபு சொல்லுவார் உங்களுக்காவது நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் கிடச்சது எனக்கு கல்யாணமான ரெண்டு மூணு நாளே எனக்கு கிடச்சிருச்சு நான் எவ்வளோ பெருமையாக நினப்பேன் எனக்கு எவ்வளோ பாக்கியம் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான இடங்கள் அந்த சாபுவும் ரவியும் அந்த பெரியவர் அந்த தன்னுடைய திருமணமாயி நாள் வாழ்ந்த அந்த இளம் மனைவி படுத்த படக்கே ஆகிறது நாற்பது வருஷம் கழித்து மூட்டு வழியில் படத்துக்கிட ரெண்டு பேரும் தன்னுடைய துணைவியாரை பற்றி ஒரு அன்பு ரீதியாக பேசக்கூடிய வசனங்கள் அதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் ஓடும் அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம் வந்து நமக்கு அதே ஒரு ஒரு விதமான மனக்கிளர்ச்சியை உருவாக்கும் வாழ்க்கை பற்றியான புரிதலை உருவாக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த படத்தோடய இன்னொரு சிறப்பான விஷயம் அப்படின்னா இப்போ அரசு மருத்துவமனைனாவே நம்ம ஊர்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக மட்டமாக பேசுவாங்க அங்கே அங்கே போ அப்படின்னா தனியார் மருத்துவமனைக்கு அதிகமாக போவாங்க ஆனால் இங்கே அரசு மருத்துவமனைத்துடைய முக்கியத்துவத்தை பேசக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கும் அதுக்காகவும் அந்த இயக்குநரை நம்ம பாராட்டலாம் ஏன்னா இங்கே அந்த தங்கி இருக்கிற ஆட்களுக்குள்ளேயே அவ்வளவு உணர்வுகளை பரிமாறாங்கள ஒருத்தர் ஒருத்தர் ஆறுதலாக இருக்கிறது அவங்கள தேத்துறது தன்னம்பிக்கை கொடுக்கறது இது எல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக காட்டும் ஒரு இடத்துல அர்ஜுன் வந்து வெறுத்து போய் அந்த கூட அந்த பாகியம் வந்திருப்பார் அவங்க அப்பா வந்து இறந்து போடுவார் உடனே அவனுக்கு ஒரு சங்கடம் வந்துடுவோம் பேசாமல் தனியார் மருத்துவனை கூட்டிகிட்டு போயிருக்கலாமா அப்படின்னு அப்போ அந்த இந்திரன் சொல்லுவார் தனியார் மருத்துவமனை போனால் தனி அறையில் தனி ரூமில் தான் இருப்பான் அவங்க கூட பேசுகிற கூட ஆள் இருக்க மாட்டாங்க இப்போவே நீ வந்து விவாகரத்து ம உன்னுடைய துணைவியரை விவாகரத்து பண்ணக்கூடிய மண்ணில் இருக்கிற நீ அங்கே போயிருந்தனா நீ அப்படியே தான் இருந்திருப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து முக்கியமான இடம் இங்கே வந்து அவன் அந்த இவங்களோட பழகி கூட பேசி இவனுடைய காதல் அன்பெல்லாம் தெரிஞ்ச பின்னாடி அந்த அர்ஜுன் வந்து என்னென்னா அம்மாவை பார்த்துக்கிறதும் முக்கியம் தன்னுடைய துணைவியை பார்த்துக்கிறதும் முக்கியம் அப்படின்னு விவாகரத்து மண்ணிலேருந்து மனசு மாறக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அற்புதமான இடங்கள் இந்த அரசு மருத்துவமனையில் காட்டக்கூடிய அந்த உறவுகள் மூலமாக கிடைக்கூடிய நம்முடைய ஒரு பாசம் அன்பு சாபல்லாம் அவர்கிட்ட சொல்லுவார் தன்னுடைய காதல் பற்றி தன்னுடைய வாழ்க்கையை பற்றி ரெண்டு பேருக்குரிய ஈர்ப்பு அன்பு பற்றி பேசும்போது தன்னை அறியாமல் அர்ஜுன் வந்து மனம் மாறக்கூடிய இடங்கள் வந்து ரொம்ப முக்கியம் அப்போ வந்து அரசு மருத்துவமனை வந்து எவ்வளோ ஆறுதலாக அன்பாக அங்கேயும் நல்லவங்க இருக்கிறாங்க அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுத்த ஒரு படமாக நாம் வந்து அதை பார்க்குறோம் இன்னொரு இடத்துல என்ன அப்படின்னா இந்த இதுலேருந்து என்னென்னா அரசு மருத்துவனுடைய முக்கியத்துவம் கடுத்து தனியார் மருத்துவனுடைய தனிமை அதில் இருக்கிற பணம் பிடுங்குதல் இதெல்லாம் பேசுகிற விஷயமாகவும் ஒரு முக்கியமான விஷயம் இன்னொரு காட்சிகள் ரெண்டு மூணு காட்சிகள் வரும் என்ன அப்படின்னா ஒரு இடத்துல வந்து விபத்து நடந்திருக்கும் அரசு மருத்துவனைக்கு வேகமாக ஆட்டோவில் ஒருத்தர் கூட்டிகிட்டு வரார் அவர்கிட்ட காசு கொடுக்கும்போது வேணான்ட்டுருவார் அந்த ஒரு இடம் ரெண்டாவது வந்து சாபு வந்து ஒம்பது மாதமாக அங்கேயே இருப்பார் அங்கேயே இருக்கிறப்ப என்ன அப்படின்னா அவர் வந்து அடிக்கடி போய் கட்டஞ்சாயான்னு சொல்லுவாங்க கேரளாவில் அந்த கருப்பு காப்பி எல்லாம் வாங்கிட்டு வரும்போது அந்த அந்த கேண்டீனில் வேலை செய்கிற முதலாளி சொல்லுவார் இவ்வளவு க கடன் இருக்குது இவ்வளவு பட்டியல் நீளுது அப்படின்றப்ப அதெல்லாம் ஓகே ஆனால் நீ கொடுக்க வேணாம் எப்போ உனக்கு கிடைக்குதோ கொடுன்னு சொல்லக்கூடிய அந்த நல்ல மனசு அதை சிரிச்சுக்கிட்டே ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போகிற விஷயம் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான காட்சியாக நான் பார்க்குறேன் ஏன்னா இது இதில் வந்து என்ன அப்படின்னா இவ்வளவு மனுஷங்களை ஒரு குறிப்பிட்ட கா காலத்துக்குள்ளே காட்சிப்படுத்தி ரொம்ப அழகாக கொண்டு வந்ததுலாம் ரொம்ப அற்புதமான விஷயம் நான் பார்க்குறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது இந்த படத்தோடய இன்னொரு மையமாக நான் பார்க்குறது என்னென்னா வீட்டில் வந்து பெண்கள் தான் துணி துவைக்கணும் சமையல் செய்யணும் பாத்திரம் கழுவணும் கணவனை பார்த்துக்கணும் அப்படிங்கிறத அழகாக உடைச்சி ஆண்களும் இந்த வேலையை செய்கிறாங்க ஆண்களும் பெண்கள் மீது அன்பு செலுத்தணும் அன்பு காட்டணுங்கிற ஒரு பழமை அந்த ஆரம்ப காலத்தில் இருக்கிற பெண்கள் தான் எல்லா வேலையும் செய்யணுங்கிற அந்த இதை உடச்சு திரும்பி ஆண்கள் மூலமாக அதை காட்சிப்படுத்தின விஷயம் வந்து ரொம்ப அற்புதமான செய்யும் ஏன்னா கடைசியில் ஒரு ரொம்ப அழகாக இருக்கும் இதில் அந்த எல்லோரும் வந்து அறுவை சிகிச்சை முடிஞ்சு ஒவ்வொருத்தரும் கிளம்பிடுவாங்க கடைசியில் சாபு மட்டும்தான் இருப்பார் அந்த அர்ஜுனுடைய துணைவியார் வந்து அர்ஜுன் எப்படி மாறினாங்கிறத பேசிட்டு டீ குடிக்கும்போது அந்த கேன்டீனில் சொல்லுவாங்க சார் எத்தனை நாளைக்கு சார் ஏன்னா டிசார்ஜ் பண்ணுறதுக்கு மருத்துவமனையில் தயாராகிடுவாங்க சாபுவோடைய துணைவியார் சித்ராவை ஆனால் இவர் மறுப்பார் எப்பயாவது சரியாயிடும் சரியாக நம்பிக்கையோட இருப்பார் அப்புறம் அந்த பெண்ணு தான் அதை உடப்பாங்க சொல்லி எங்கள் எத்தனை நாளுங்க ஒம்பது மாதமாக அவங்க இந்த ஃபேனையும் அரசு மருத்துவனுடைய ஃபேனையும் மாத்திரையும் மருந்தையும் அந்த அந்த சின்ன சுவருக்குள்ளே இருக்கிறாங்கள்ல தயவு செய்து அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க உங்கள் கூட இருக்கிற அந்த அணுக்கமான பேச்சு உறவு பாசம் இது எல்லாமே அங்கே அவங்க அந்த இயற்கையை பார்க்குற இதுலாம் அதில் கூட அவங்க மாறலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே தான் அந்த சாப்புக்கு ஒரு தோணும் ஐயோ இதை நம்ம தப்பு பண்ணிட்டோமே மறந்துட்டோமே நாள் இங்கே இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு தோணும் உடனே போய் மருத்துவமனையில் அந்த மருத்துவ இது மருத்துவரை பார்த்து பேசி மறுநாள் கூட்டிகிட்டு போவார் அந்த கூட்டிட்டு அப்படியே கைத்தாங்களாக தோளில் வச்சு தூக்கிட்டு போகிற காட்சியெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த காட்சி காரில் ஏற்றி கொண்டு போனோன்னே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்றார் வீட்டுக்கு போய் ரெண்டு பேர் தான் வீட்டில் இருப்பாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான காட்சியாக இருக்கும் அப்போ அந்த அவர் சொல்லுவார் நீ இதை தானே எதிர்பார்த்த நான் சமைக்கணும் நானே உனக்கு எல்லா வேலை செய்யணும் நீ சொன்னது நிஜமாயிருச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்கிற இடம் அது இடையில இடையில் அவங்க ரெண்டு பேர் காதலுக்கு ஒருத்தர சொல்லுவாள் வெளிநாட்டில் போய் இத்தாலியில் வெனிஸில் வந்து இப்படியான ஒரு உணவை சாப்பிடணும் அப்படின்னு கேப் கேட்பா அதை விட ரொம்ப முக்கியமானதுங்களா நீங்கள் சமைக்கணும் இந்த ரூம்லேயே இருக்கணும் பக்கத்தில் நாங்கள் உட்காந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நிகழ்ச்சியாக கூடிய ஒரு காட்சிகளாக வசனங்களாக இருக்கும் அப்படியான ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான ஒரு தேர்ந்த படமாக பார்த்துருக்குறோம் இதோட இன்னொரு என்னென்னா எங்கள் காதல் மலர காரணமாக இருந்தக்கூடிய அந்த ஹோட்டல் அந்த ஹோட்டலுடைய ஓனரே வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அந்த மருத்துவமனையில் இருக்கிறப்ப காசு கொடுப்பார் செலவுக்காக இப்படியான ஒரு அன்புகள் நிறைந்த ஒரு படமாக இடத்துல கோவப்படக்கூடிய எங்கெங்கே எமோஷனல் சாபுவோட எமோஷனல் ஆகிற விஷயம் எங்கே வந்து ச சரியாகி திரும்பி சமாதானமாகிற விஷயம் எல்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க படத்துடைய இசை சரியின் ஒரு நாலு பாடல்கள் இருக்குது எல்லா பாடலுமே கேட்குறதுக்கு அழகாக இருக்குது அந்த மதுரம் தொடங்குகிற பாடல் ரொம்ப நல்ல வசனங்கள் நல்ல காட்சிகள் நிறைய இடையில் நான் நிறைய விஷயம் விட்டுருக்குறேன் நான் நிச்சயமாக போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மனித உணர்வுகளை உள்வாங்கக்கூடிய நல்ல படம் ஒரு ரெண்டு காதல் மனைவிகள் அதில் ஒரு இளம் அப்புறம் வயசானவங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அப்போ அந்த நேரத்தில் காதல் எல்லா பெண்களும் நேசிக்கக்கூடியவர்கள் மனிதருக்கு நெருக்கமானவர்கள் அவர்களுக்கு நாமளும் உதவியாக இருந்து அவங்களுக்கு ஆறுதலாக ஆதரவாக இருக்கணும் அதே மாதிரி வாழ்க்கைங்கிறது எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம் ஏன்னா நம்ம எதிர்பார்க்குறது வாழ்க்கை கிடையாது ஆனால் எங்கள் வாழ்க்கை முடியுதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் திரும்பி தொடங்குங்க அதுதான் வாழ்க்கையில் இனிமையானது மதுரமானது ரசனையானது அப் அப்படிங்கிற ஒரு மிக பாசிட்டிவான ஒன்று எனர்ஜியை ஒரு ஒரு நல்ல மனநிலையை இந்த படம் வந்து நம்ம காட்டி கொடுத்துருக்கு நல்ல உணர்வுகள் ரீதியான எடுக்கப்பட்ட படம் கண்டிப்பாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன் படம் பார்த்துட்டு நீங்கள் இன்னும் சில நல்ல விவாதத்துக்கு கொண்டு வரலாம் இப்படியான படங்கள் வரவேற்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம் நன்றி அடுத்த ஒரு திரைவு மனசுல உங்களை சந்திக்கிறேன் படத்துடைய பெயர் வந்து மதுரம் அகமது ஹபீர் சோனி லைவ் ஓடிடி தளத்தில் இந்த படத்தை வெளியிட்ருக்குறாங்க நீங்கள் இந்த படம் பாருங்கள் மகிழ்ச்சி அடைங்கள் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு திரை விமர்சத்தில் உங்களை சந்திக்கிறேன்